நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த சுவாஸ்தா ஸ்னேகா டிஸ்னேகா டிக்டுமா கெட்டி, ஏன் என்ன லைட் ஆஃப் பண்ணாம இருக்கிய? ஆமா, என்ன பார்த்தா நான் விளையாடிட்டு இருக்க மாதிரியா இருக்கு. படிச்சுட்டு தானே இருக்கேன். நீ படிச்சியவ புக்க வச்சு படிப்பா, நீ என்ன ஒரு பேப்பர் வச்சிட்டு இருக்கிய? புள்ள வேற உறங்க லேட் செய்து லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. ஆமா, படிச்சறனா படிச்சறன்னு திட்டுவவ. படிச்சா ஏன் படிச்சேன்னு கேக்கியவ. மணி 11 கழியுது இல்லையா? இப்ப படுத்து உறங்கு. நாளைக்கு காலையில ஒரு 4 மணி போல எழுப்பி விடு. ஏண்டாமா, நானே ஒரு ஃப்ளோர படிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து படிச்சேன், நீங்க போங்க. லைட் கிடந்த எப்படி உறக்க வரா? இந்த பிள்ளை பாவம் இல்லையா? நான் படிச்சிட்டு இருக்கேன், என்ன பார்த்தா பாவமா தெரியல. அவ கிடந்து உறங்கி அவள பாவம் எழுதிய. இப்பங்கறதுல நான் நிக்கும் போதே இங்க ஒரு சத்தம் என்னத்த நினைச்சேன், ரெண்டு வரம் உறங்கி இருப்பேனே. ஏன்னா இந்த வீட்டுல சவுண்டுக்கு பஞ்சம் இருக்காதே, எப்பவும் சண்டை தானே கிடக்கும். என்ன, இவ நல்லா தூங்கிட்டா, அதனால எனக்கு சண்டை இல்ல. மட்டும் இப்ப முழிச்சிருந்தானா சும்மாயே இருந்திருப்பா, சண்டை போட்டு இருந்திருப்பா. ஏன்னா இவ்வளவு கொஞ்சமா வா கிடையாது, என் பிள்ளை எப்பவும் குறைச்சிக்கிட்டு இருப்பா. ஆமா, உங்களுக்கு எப்போ நான் சின்னதா பண்ணிதான் தெரியும். அவ என்ன தப்பு பண்ணா உங்க கண்ணுக்கே விழாதே. படிக்கேன். அம்மையும் உறங்க வியாச்சு, இவ்வளவு நல்லா நடந்து உறங்கிய. இத பார்த்தா எனக்கு உறக்கம் இல்ல வருது. இப்பவே உறக்கமா வருது. அத்தை அத்தக்க பிள்ளைங்களா நிக்கும் போது நேரம் போனதே தெரிய மாட்டேங்குது. இப்ப யாரும் இல்லாதோன்னா டைம் போயே போக மாட்டேங்குது. சரி, நித்யாவுக்கு ஒரு போன் பண்ணி பாப்போம். ஹலோ நித்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. மேடம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டி. ஆமா, நீ நல்லா தானே இருப்பா? கல்யாணம் எல்லாம் ரெடி ஆயிடல, அப்புறம் எப்படி? ஏன்டி நித்யா இப்படி பேசியா? சும்மா பூங்குடி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆமா, கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது எப்படியோ போகுதுடி. ஏன்டி, ஏன் இப்படி சொல்லியா? எப்படியோ போகுதுன்னு வேற என்ன நித்யா சொல்ல? நம்ம இஷ்டப்படி நடந்துச்சுன்னா சரி, சந்தோஷப்படலாம். இது அவங்க இஷ்டப்படி தானே நடக்குது. ஆமா, எல்லாம் சொல்லுன்னு சொல்ல மாட்டேன், இப்ப மட்டும் இப்படி சொல்லிட்டு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. உன் அம்மா அப்பா கிட்ட நீ மனசு விட்டு பேசினியனா அவங்க உன் விருப்பத்துக்கு தான் ஓகே சொல்லுவ. வேண்டாம் நித்யா, ஏன்னா அப்பாவை கஷ்டப்படுத்துறதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்படியா, இப்படியே இரு. என்னன்னு தெரியல நித்யா, இப்ப வந்து மனசுக்கு கொஞ்சம் பயம் கம்மியாயிருக்கு. என்னடி சொல்லிய? ஏதோ என் மனசுக்கு நான் ஆனந்து கூட தான் சேருவேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருதுடி. உண்மையா நடக்கணும் தாண்டி ஆசை. என்ன, யார்கிட்ட பேசிட்டு இருக்கியா? உண்மையா நடக்கணும் தான் ஆசை சொல்லிட்டு இருக்கியா? ஓ, அம்மா இப்போ வந்தாங்க. சரிடி நித்யா, அப்ப காலையில கூடி வைக்கட்டா? சரி மக்கா, பாய். ஏமா தூங்கலையா, இங்க நிக்கிறீங்க? இல்ல மக்கா, தூங்கதான் போனேன், ஒருக்க அவனை பாத்துட்டு போலான்னு வந்தேன். யார்கிட்ட? நித்யாட்ட பேசிட்டு இருந்தா? ஆமாமா. என்னமோ நடக்கணும்னு தான் ஆசைன்னு சொல்லிட்டு கேட்டு. இந்த வந்து இந்த கல்யாணத்தை பத்தி அவன் கேட்டிருந்தா தான் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் ஆசைன்னு சொன்னேமா. ஓ, அப்படியா மக்கா? சரி சரி, சந்தோஷம் தான். இவ்வளவு நாள் நீ கல்யாணம் பேசலாம் எடுக்கும்போது ஒரு மாதிரி டல்லா இருப்பியா. நாங்க நினைச்சோம் உனக்கு ஏதோ விருப்பம் இல்லைன்னு நினைச்சோம் பாத்துக்க. இப்ப நீ பேசினவரதான் தெரியுது, உனக்கு இஷ்டம் தானே மக்கா? ஆமாமா, உங்க இஷ்டம் தான் என் இஷ்டம். சரி மோளே, சரி இது போதும். சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. சரிம்மா. கடவுளே, நான் எப்பவும் யாருக்கிட்டையும் பேசும்போது அறகுறையா நினைச்சிட்டு அவங்களே ஒண்ணு நினைச்சுக்காங்க. அந்த டைம்ல எனக்கும் சொல்ல முடியல, நான் அப்படி பண்ணேன், யோசிச்சேன், இப்படி யோசிச்சேன்னு. எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம் தான். என்ன சாந்தி, பிள்ளை போய் பாத்தியா? பிள்ளை தூங்கிட்டாளா? இல்லங்க, போன் பேசிட்டு இருக்கியா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கியா? நித்யா போன் பண்ணிருக்கியா? நித்யா லட்ட ஒரே கதை. என்ன, பிள்ளை பக்கம் போயிட்டு வந்து நீ சந்தோஷமா இருக்கியா? ஆமாங்க, உங்க அம்மாவா நம்ம முன்னாடிதான் கல்யாணம் பேச எடுத்தா ஒரு மாதிரி அமைதி அங்கங்கே போய் இருக்கியா? என்ன சாந்தி, என்ன சொல்லியா? இப்ப நித்யா கிட்ட கல்யாண விஷயத்த பத்தி என்ன சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கியா தெரியுமா? அப்படியா சாந்தி? ஆமாங்க, ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாவ. சரி, நம்ம என்ன சரியாதுன்னு சொல்லிட்டு நான் அதை வந்துட்டேன். அப்படியா சாந்தி, இப்பதான் நிம்மதியா இருக்கு கேட்டியா? ஆமாங்க, எனக்கு பயமா இருந்து கல்யாண பேச எடுத்தாலே தனியா போய் இருந்து ஒரு மாதிரில இருந்தா. இப்ப நித்யா கிட்ட பேசினத காதால கேட்ட புறதான் அவளுக்கும் இஷ்டம் தான் புரிஞ்சிட்டு கேட்டலாம். ஏன் பிள்ளை இல்லையா, எப்படி இருப்பா? ஏன் முடிவாவ எப்பவுமே மறக்க மாட்டா. இனி உடனே மோளை பத்தி ரொம்ப பீத்திட்டு இருக்காதுங்க. ஆமா, என் பிள்ளைய பத்தி நான் பெருமையா பேசினா உனக்கு பொறுக்காது. ஆமா ஆமா, அப்பா என் மூலம் சேர்த்துட்டா என்ன ரெண்டு ஒரு வழி ஆக்கிருவிய. என் பிள்ளை சந்தோஷமா இருக்கியா நீ சொன்ன பிறகுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பூங்குடிக்க சந்தோஷம் தான் நமக்கு சந்தோஷம். ஆமா சாந்தி. ஆமா, அம்மா தூங்கிட்டாங்களா? ஆமாங்க, டேப்லெட் போட்டாவில்லையா, கொஞ்ச நேரமாவே படுத்துட்டாவ. சரி சரி, நீ போய் படு. நீங்க எங்க போறீங்க? நான் என் பிள்ளைய ஒரு கப்பி பாத்துட்டு வந்து வந்து படிக்கேன். சரி சரி, போங்க. அவன படுத்துருப்பா, லைட் ஆஃப் பண்ணி படுன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, நான் ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வந்துறேன். போலாம் எக்கா, டெய்லி பிள்ளைகளை
பல்லடத்துக்கு யாத்தியோட வரதே ஒரு வேலையா போச்சு. நம்ம வீட்டுல உள்ளவனும் கொண்டு விட்டா நமக்கு ஒரு வேலை வருமா? அதுவும் சரிதான். என்ன நடு ரோட்ல அக்காளும் தங்கச்சி மீட்டிங் போட்டு நிக்கவ? பின்னால ஒரு பேச்சா அதுக்கெல்லாம் ஒரு குடுத்தை இருக்கணும். வாங்க போவோம். நீ அவனை வாய வளர்ந்து நிக்கியா? சின்ன பொண்ணை பத்தி அவன் மாமியார் என்ன எல்லாம் சொல்ல தெரியுமா? மறுபடியும் உங்களுக்கு மட்டும் அப்படி என்ன வேலையோ? அட சின்ன பொண்ணு, ஒன்னு தப்பா சொல்லுவா? கையும் களவுமா மாட்டிட்டா என்ன அடிச்சிருவா? எழுத அவ வந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னியானா? என்ன ஏன் திட்டுறிய? நீங்க தான் சின்ன பொண்ணு அப்படி இப்படின்னு சொன்னிய. போதும், எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல மறுபடியும் என்ன கழுவி விட்டாத? உன்னை தனியா கவனிக்கு. அப்படி சும்மா பேசின சின்ன பொண்ணு போமா? உங்க கூட எல்லாம் மனசு கூட்டு சேருவானா? உங்களெல்லாம் நான் இப்படி நினைச்சு கூட பாக்கல. ஒரு வகைக்காவதுக்கா? அப்படியே லட்சுமி, நான் ஏத்தை வரல பத்தியானு தெரியல. அவ்வளவு மீனா ஐயாக்கா? கொஞ்சம் ரசம் வச்சு மீதிய பொரிச்சிட்டேன். நெகம்பை பாக்கணும், நல்லா இருந்தா வாங்கணும், இல்லனா வாங்க கூடாது. ஆமாக்கா, நல்ல இல்லனா காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வரணும். சின்ன பொண்ணு வசந்தியில வராத? அவளுக்கு வீட்டுல வேலையா வெட்டியாக்கா? இப்படி ஊர் ஊரா தெரியாதானே அவளோட வேலையே? வீட்டுல என்ன குழம்பு, அந்த வீட்டுல என்ன குழம்பு, இங்க வாங்கின நல்லா இருக்குமா, அங்க வாங்கின நல்லா இருக்குமா, இதுதானே வேலை? ஒரு வேலையும் கிடையாது, அதான் ஊர் ஊரா தெரியாளுவ. என்ன லட்சு, மீன் வாங்கவா? இல்ல, மான் வாங்க போறேன். எனக்கு நம்ம கேட்ட ஒரு கிட்ட இருக்காது. சரிக்கா, வேண்டாம், எனக்கு நல்லா அப்படிதான் பண்ணுவிய. உடனே அப்படி சொல்லாத வசந்தி, என்கிட்ட 200 ரூபாய் இருக்கு, அதான் அப்படி சொன்னேன். சரிக்கா, எனக்கு 50, இதுக்கு 50 வாங்கி தாங்க. என்ன பொண்ணு, அப்ப எனக்கு சும்மா சும்மா இல்லாட்டி கடன் கேட்க முடியாது. நீயா உன் அக்காளும் பங்கு எடுத்துடுங்க. என்ன பொண்ணு, என்ன சொல்லியா, 50 ரூபாய் மீன் என் குடும்பத்துக்கே வத்தாதே. அதனால வீட்டை போய் ரூபா எடுத்து போய் மீன் வாங்குங்க சும்மா இருந்துகிட்டு. இல்ல இல்ல இல்ல, 10 போது என்ன பிரச்சனை பண்ணியான்னு தெரியலயே. தெரியல லட்சுமி, கேட்டு பாப்போம். ஏமா ஆக்கிதா?
என்ன லட்சுமிக்கா, எல்லாரும் வீட்டுல சுத்தி உள்ள எல்லாரும் எனக்கு அநியாயமா பண்ணிட்டு இருக்கியா? ஏன் கீதா, ஏன் என்னாச்சுமா? எல்லா குப்பையும் தூத்து என் வீட்டு முன்னாடி ஒதுக்கிட்டு இருக்கியா? எது வா வீட்டு முன்னாடி ஒதுக்கிட்டு இருந்தனா? என்ன பேசுற நீ? கேட்க யாரும் இல்ல, நீ எல்லாரும் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிய. ஒரு நாள் என்ன மாங்காய் காடல, ஒரு நாள் என்ன தேங்காய் காடல, ஒரு நாள் என்ன முருங்கைக்காய் காடல, யாரும் கேட்க வர மாட்டேன். இப்படி பண்ணிட்டு இருக்கியா? நானும் வா வீட்டு முன்னாடி ஒதுக்கல. பரம்போக்க எல்லாம் வளைச்சு போட்டுட்டா எல்லாம் இடம் ஆயிருமோ? எது நானா பரம்புக்கு இடத்துல வளைச்சு போட்டுட்டு இருக்கேன்? ஆமா, ரோட்டு கிட்ட வீடு வச்சிட்டு இருந்தோம்னா முன்ன கிடைக்கிறது எல்லாம் செடியோட கொடியோட வச்சுட்டு எல்லாமே வருமானம் பார்த்துட்டு தானே இருக்கிய. நீ வேஸ்ட் ஒதுக்குனா அவ்வளவு வேஸ்ட். குப்பையை கொண்டு ஒதுக்குனது எல்லாமே என்ன பேச்சு பேசுறீங்க? லட்சுமி விடுமா கேக்கா, நான் இவ்வளவு வீட்டுக்கிட்ட ஒண்ணுமே ஒதுக்கல, கை தேவையில்லாம பேசிட்டு இருக்கிய. பாருங்க வசந்தி அக்கா, நீங்களாவது கேளுங்களா, அவ்வளவு குப்பையை கொண்டு ஒதுக்கிட்டு கேட்டதுக்கு சண்டைக்கு வர்றவன். பாவம், நம்மள நம்பி கேட்க சொல்லியா ஏதாவது கேப்போம். நாலு முடி வாய வச்சுட்டு சும்மா நில்லுங்க. என்ன லட்சுமி அக்கா, இருந்தாலும் நீங்க பண்ணது அநியாயமா இல்ல. எதுக்கு அவ்வளவு வீட்டு குப்பையை கொண்டு விட்டு ஒதுக்குனிய? நீ என்ன பாத்தியா? நீ பாத்த மாதிரி சண்டைக்கு வேற பாத்தாதான் சண்டை வரணும் கிடையாது. நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். ஓ அப்படியா? நியாயத்தை எல்லாம் கீழே வீட்டுல இருந்து பறிச்சுட்டு மாங்காய் முருங்கைக்காய் கொண்டு மீன் வேற வித்துட்டு இருந்தா இல்லையா, அது நியாயமோ? வாசியில கடைசிஞ்சோன்னா ஒண்ணு எடுத்தா ஒண்ணு ஃப்ரீ கொடுத்துட்டு இருந்தே, அது நியாயமோ? வந்துட்டா பெரிய இவா, நியாயத்தை திக்க வந்தாலும் நியாயாதிபதி. வாங்கக்கா நம்ம போலாம், உனக்கு பிரச்சனை நம்ம நிக்கும். கட்டவுளே வராளே வராளே, சின்ன பொண்ணு அப்பவே சொன்ன வாய வச்சுட்டு சும்மா இருணி. நான் தான் ஓவரா பேசிட்டேன். எக்கா என்ன ஆச்சு, வழக்கம் போல என்ன விட்டுட்டே வந்துட்டே? அப்போ நீங்க தான் என் வீட்டு மாமரத்துல உள்ள மாங்காய் எல்லாம் பறிச்சு கொண்டு வித்ததா? சரியில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். வீடியோ பார்க்குற உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தி நெக்ஸ்ட் டே.